ஒரு தெருவில் கீரை விட்டு செல்கிறாள் ஒரு பெண் வீட்டு வாசலில் மகனோடு அமர்ந்திருந்த தாய் கீரை வாங்க அவளை கூப்பிடுகிறார் ஒரு கட்டு கீரை என்ன விலை என்று கேட்டாள் ஓரணா என்று சொன்னால் கீரை வியாபாரி அரையணா தான் தருவேன் ஐம்பது பைசா என்று சொல்லி நான்கு கீரைக்கட்டை கொடுத்து விட்டு போ என்றாள் இல்லம்மா வராது என்றால் கீரை வியாபாரி ஐம்பது பைசா என்றால் கொடு இல்லை என்றால் எனக்கு வேண்டாம் என்றால் அந்த தாய் பேரத்திற்கு ஒத்துக்கொள்ளாத அந்த கீரை விற்கும் பெண் கூடையை தூக்கி கொண்டு சிறிது தூரம் சென்றுவிட்டு விட்டு காளானா சேர்த்து கொடுங்கம்மா என்றாள் முடியவே முடியாது கட்டுக்கு ஐம்பது பைசா தான் தருவேன் என்று பிடிவாதம் பிடித்தாள் அந்த தாய் கீரை வியாபாரி சிறிது நேர யோசனைக்கு பிறகு நாலு கட்டு கீரையை கொடுத்து விட்டு இரண்டு ரூபாய் காசை பெற்றுக்கொண்டு கொண்டு கூடையை தூக்கி தலையில் வைக்கப் போகும்போது கீழே விழுந்தாள் என்னடி அம்மா காலையில் எதுவுமே சாப்பிடலையா என்று அந்த தாய் கேட்க இல்லம்மா நான் தான் கஞ்சி காய்ச்சலும் என்று சொன்னாள் சரி இரு இதோ வரேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்றவள் திரும்பும்போது ஒரு தட்டில் ஆறு இட்லியும் அதற்கு தேவையான சட்னியும் கொ வைத்து கொண்டு வந்தாள் இந்தா சாப்பிட்டு விட்டு போய் என்று கீரைக்காரியிடம் கொடுத்தாள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயினுடைய மகன் ஏம்மா ஐம்பது பைசாவுக்கு பேரம் பேசினீங்க ஒரு இட்லிக்கு ஐம்பது பைசான்னு வச்சுக்கிட்டால் கூட ஆறு இட்லிக்கு மூணு ரூபா வருதேம்மா என்று கேட்க அதற்கு அந்த தாய் வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாது தர்மத்துல வியாபாரம் பார்க்க என்று